SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. வாத்தலிவா வாத்தலிவா, உனக்காக தானே நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம்னு சேபாக் ஸ்டேடியத்துல செம்ம விசிலு செம்ம கைத்தட்டலு. சிவம் தூபே ஒரு பக்கம் லாஸ்ட் ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு, ஐயோ அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறதை விட எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பின்ன வந்தது எதுக்காக, சேபாக் ஸ்டேடியத்துல தலை தோனி ஆடுறத பாக்குறதுக்காக. லாஸ்ட் ஓவரே வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஒரு பாலாவது ஆடிட்டு போங்க சார் அப்படின்னு ஸ்டேடியத்துல ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மனமுருகி பிரார்த்தனையே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தோனி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாரு, எப்ப இவங்க அவுட் ஆவாங்க, எப்ப நம்ம உள்ள போலான்னு மனுஷ செம்ம குஷியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மொயின் அலி வேற பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அதை வேற நிறுத்த சொல்லிட்டாங்க, ஏங்க அடுத்து நான் போறேங்கன்னு தலை தோனி ஒரு பக்கம் ரெடியா இருந்தாரு. ஆனா இவங்க ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆட ஆரம்பிச்சுட்டாங்களா, ஒரு கட்டத்துல தோனி மேட்ச பார்த்தா அவரும் ரசிச்சுட்டு இருந்தாரு, இவங்க அவுட் ஆகுற மாதிரி தெரியலையே என்னடா நடக்குது இங்க, நான் வருவேனா மாட்டேனா அப்படின்னு ஒரு கட்டத்துல தோனியே சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறமா ஃபைனல் ஓவர்ல நம்ம சிவம் தூபே ரன் அவுட் ஆகி வெளியே போக நம்ம தலை தோனி உள்ள வர அப்படி ஒரு விசிலு, அப்படி ஒரு கைத்தட்டலுங்க, எல்லாரும் மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு ஃபேவரட்டான மொமெண்ட்டை தோனி வந்தாரு, நம்ம ருத்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பால தோனிக்கு விட்டு கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. தலை தோனி ஒரே பால் ஃபேஸ் பண்ணி பவுண்டரி அடிச்சிட்டாரு, தலை தரிசனத்தை பார்த்தாச்சு, பவுண்டரி அடிச்சிட்டாரு. நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் குஷியாக தாங்க இருக்காங்க. 20 ஓவர் முடிவில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் 210 ரன்கள் எடுத்திருக்காங்க. யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க, எல்எஸ்ஜியா இல்லை சென்னையா, கமெண்ட் பாக்ஸில் மறக்காம அப்படியே என் கூட ஷேர் பண்ணுங்க. SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in.